எல்லாருக்குமே வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒருத்தவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சுக்கிட்டு ஃபார்முலா மூலமா ஏஜை வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறது எப்படிப்பா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து ரெண்டு காலமில் பார்த்தீங்கன்னா ஒன்று டேட் ஆஃப் பர்த்னு போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து டேட் ஆஃப் பர்த்தை வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஏஜை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக அவங்க டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கால்குலேட் பண்ணாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபார்முலா மூலமா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படி டேட் ஆஃப் பர்த்தை வந்து கால்குலேட் பண்ணும்போது ஃபார்முலா மூலமா பக்கத்து ஏஜ் அப்படின்ற பாக்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த வருஷத்தில் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத வந்து ஃபார்முலா மூலமாவே கணிச்சிடலாம். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து ஏஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபார்முலாவை வந்து போட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாவை போட்டு என்டர் பண்ணும்போது அவங்களுடைய பிறந்த வருஷம் வந்து 1978 அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2022 வருஷம் நடந்துட்டு இருக்குன்னா இந்த வருஷத்தை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா வந்து அவங்க ஏஜை வந்து கால்குலேட் பண்ணிடும். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து டாப்பில் காட்டக்கூடிய மாதிரி டேட்டட் இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா B2 அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து B2 அப்படின்ற காலமில் தான் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால B2 போட்டு டுடே அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடும்போது இன்றைக்கு டேட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்கப்புறமா கமா போட்டுட்டு ரெண்டு கொட்டேஷன் மார்க்குக்கு நடுவில் ஒய் போட்டு அந்த ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிங்கனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்தில் வந்து அந்த காலமில் வந்து இருக்கக்கூடிய வருஷத்தை கம்பேர் பண்ணி இப்போ நடக்கக்கூடிய வருஷத்தை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். ஸோ இப்படின்றது தான் டேட்டா இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் ஈக்குவல் இருந்து டேட்டா இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை டைப் பண்ணிட்டு இப்போ நான் சொன்னபடி ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி டைப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஏஜ் அப்படின்றது எவ்வளவு வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை ஸ்வைப் பண்ணி கீழே விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எத்தனை டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணியிருந்தாலுமே அத்தனை டேட் ஆஃப் பர்த்துக்குமே இப்போ நம்ம சொன்ன ஃபார்முலா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லேயே யூஸ் பண்ணி ஏஜை கால்குலேட் பண்ணதுனால ஜஸ்ட் அதை வந்து ஸ்வைப் பண்ணி கீழே விட்டோம்னாலே அதுக்கு அடுத்தடுத்த ஏஜ் பாக்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக் பக்கத்தில் டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி ஏஜ் அப்படின்ற விஷயத்தை வந்து நமக்கு எக்ஸல் மூலமா பார்த்துடலாம். ஸோ இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பான முறையில் ஒர்க் ஆகும். சப்போஸ் ஏதாவது டவுட் வந்தால் கூட கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் தாராளமாக உங்கள் கமெண்ட்ஸை வந்து கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.